ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை மரணம் என்கிற வார்த்தை உள்ள வசனங்கள் ஆதியாகமம் இருபத்தேழு இரண்டு அப்பொழுது அவன் நான் முதிர்வேதானேன் என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன் ஆதியாகமம் இருபத்தேழு ஏழு நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாகச் சமைத்துக் கொண்டு வா என்று சொல்லக் கேட்டேன் ஆதியாகமம் நாற்பத்தாறு முப்பது அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து நீ இன்னமும் உயிரோடிருக்கிறாயே நான் உன் முகத்தைக் கண்டேன் எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றான் சங்கீதம் நாற்பத்தொன்பது பதினான்கு ஆட்டுமந்தையைப் போல பாதாளத்திலே கிடத்தப்படுகிறார்கள் மரணம் அவர்களை மேய்ந்து போடும் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவர்களுடைய ரூபத்தை பாதாளம் அழைக்கும் சங்கீதம் ஐம்பத்தைந்து பதினைந்து மரணம் அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்குவார்களாக அவர்கள் வாசஸ்தலங்களிலும் அவர்கள் உள்ளத்திலும் புல்லாங்கு இருக்கிறது சங்கீதம் நூற்று பதினாறு பதினைந்து கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது நீதிமொழிகள் பன்னிரண்டு இருபத்தெட்டு நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை ஏசாயா முப்பத்தெட்டு பதினெட்டு பாதாளம் உம்மை துதியாது மரணம் உம்மை போற்றாது குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை புலம்பல் ஒன்று இருபது கர்த்தாவே பாரும் நான் நெருக்கப்படுகிறேன் என் குடல் கொதிக்கிறது நான் கடந்த ரோகம் பண்ணின என் இருதயம் வியாகுலப்படுகிறது வெளியிலே பட்டயம் என்னை பிள்ளையற்றவளாக்கிற்று வீட்டுக்குள்ளே மரணம் வந்திருக்கிறது ரோமர் ஐந்து பன்னிரண்டு இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் எதுவுமாயிற்று ரோமர் ஐந்து பதினேழு அல்லாமலும் ஒருவருடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க திருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே ரோமர் ஆறு ஒன்பது மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மறிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம் மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை ரோமர் ஆறு இருபத்தி மூன்று பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ரோமர் எட்டு இரண்டு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின்று விடுதலையாக்கிற்றே ரோமர் எட்டு ஆறு சிந்தே மரணம் ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் ஒன்று குறிந்தியர் பதினைந்து இருபத்தொன்று மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மறித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று ஒன்று கொறிந்தியர் பதினைந்து இருபத்தாறு பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் ஒன்று கொறிந்தியர் பதினைந்து ஐம்பத்தி நான்கு அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் இரண்டு குறிந்தியர் ஒன்று ஒன்பது நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறு எட்டு நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளம் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பந்தில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரண்டு பதினொன்று மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபது பதினான்கு அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினிக் கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம்